ஹாய்டா, என்னடா பண்ணிட்டுருக்க? சும்மாடா, கிளைமேட் நல்லா இருந்துச்சு, அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன். நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க? இப்போ தான்டா கிளாஸ் முடிஞ்சு, உன்னை பார்த்தோம், அப்படியே பேசிட்டு போகலான்ட்டு வந்தோம். என்ன விகேந்திரா, ஃபோட்டோ எடுக்கிறியா நீயும்? இல்லைடா. ஏன்டா, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு என்ன? நல்லா இருக்காதுரா, பரவாயில்ல விடு. ஏய், சும்மா ஒரு ட்ரை பண்ணி பாருடா. சரி, இப்படி வா, நீ ஏற்றா. ஏய், இந்த ஃபோட்டோக்கு என்னடா, நல்லா தானே இருக்கு. அப்புறம் என்ன, நல்லா இருக்குடா. பாஸ், நம்ம யுகேந்திரா எடுத்த போட்டோவை இந்த போட்டோ எடுக்கிறது தயக்கப்பட்டு. ஏய், சூப்பரா இருக்கா. ஏய், நம்ம காலேஜ்ல ஒரு ஈவென்ட் நடக்குதுடா, போட்டோகிராஃபி ஈவென்ட். பெசமணி, அதுல பார்ட்டிசிபேட் பண்ண. சார், இந்த ஈவெண்ட் பேர் வந்து ஷட்டர்பர்க். ஆனால் எதுவும் மிஸ் பண்ணிட்ட மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் ஞாபகம் தான் சொல்கிறேன். ஓகேவா? ஆ, ஓகே டா பாசி. இதோ நம்ம பசங்க வந்துட்டாங்க பாரு. நிஷாந்த், அந்த ஈவெண்ட் பற்றி சொல்லியிருந்தால, அதோட ரூல்ஸ் அண்ட் ரிலேஷன்லாம் இப்போ தானே ஞாபகம் வருது. ஆமாம், எல்லோரும் அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கடா, ஃபோட்டோகிராஃபிக் ஈவெண்ட்டு. நீ வர நல்லா ஃபோட்டோ எடுப்பில்ல ஈவெண்ட்டுக்கு. டீமுக்கு ரெண்டு பேரம்மா. நம்ம கேம்பஸ்க்குள்ளே நமக்கு பிடிச்ச லொக்கேஷனில் நம்ம ஃபோட்டோ எடுத்து அதை வந்துட்டு எதனால் நமக்கு இந்த லொக்கேஷன் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கீழே கேப்ஷன் மாதிரி எழுதி நம்ம அதை அப்லோட் பண்ணணும். இதில் அப்லோட் பண்ணும்போது என்னென்னா, நம்ம எடிட் பண்ணுறதுனால எடிட் பண்ணலாம், ஓகேவா? அது நம்ம எடிட்டிங் ஸ்கில்ஸ். ஆனால் ஃபில்டர் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் அந்த டேட் அண்ட் டைம்ஸ்லாம் நம்ம மொபைல்லே இருக்கும்ல, அது வந்துட்டு முக்கியம். அதுதான் அவங்க ரூல்ஸு. அப்போ எல்லோரும் கலந்துக்கிறோம், மாஸ் பண்ணுறோம். மாஸ் பண்ணுறோம், கண்டிப்பாக பார்த்து கலந்துக்கிறோம்.